எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் ஷியாமலா நவராத்திரியின் தொடர்ச்சியாக மூன்றாவது நாள் வழிபாட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடு ஊழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஷியாமலா நவராத்திரியை பற்றி தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு வர்றோம். ஷியாமலா நவராத்திரின்னா என்ன, யாருக்காக வழிபடணும், எப்போது வழிபடணும், அப்படி வழிபடுவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும், இது போன்ற செய்திகளை தொடர்ந்து முதல் நாளன்று யாரை வழிபடணும், இரண்டாம் நாளன்று யாரை வழிபடணும், எப்படி வழிபடணும், இது போன்ற செய்திகளை பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா. இன்றைக்கு இந்த பதிவில் ஷியாமலா நவராத்திரியின் மூன்றாம் நாளன்று அன்னை நமக்கு எப்படி காட்சி கொடுக்கின்றார், என்ன மந்திரம் சொல்ல வேண்டும், எப்படி வழிபட வேண்டும், இது போன்ற செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். ஷியாமலா நவராத்திரியின் மூன்றாம் நாள் நாம் அன்னையை சந்திரகாந்தா என்கின்ற பெயரிலே அழைக்கப்பட்டு வணங்க வேண்டும். முக்கண்ணன் சிவபெருமானின் பத்தினி பார்வதி தேவி சந்திரகாந்தா என்னும் ரூபத்தில் இருக்கும் பொழுது மூன்று கண்களை உடையவளாக திகழ்கின்றாள். நெற்றியிலே சந்திரனை தாங்கி கொண்டு, கண்டா கண்டான்னா ஹிந்தியில் சமஸ்கிருதத்தில் மணி அப்படின்னு சொல்லுவாங்க, மணியையும் நெற்றியிலே தாங்கி கொண்டு சந்திரனையும் தாங்கி கொண்ட காரணத்தினால சந்திரகாந்தா அப்படின்ற பெயர். இன்னும் சொல்லணும்னா அதை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்றால் ஆங்கிலத்தில் எழுதுனதை சந்திரகண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டான்னா கோயில் மணி, கண்டி கண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சந்திரகாந்தா என்கின்ற பெயர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு குறிப்பும் சொல்லுவாங்க, சந்திரனை சூடியவளாகவும் சந்திரகாந்தா மணியை அணிந்தவளாகவும் இந்த தாய் விளங்குகின்றாள். சந்திரன் எப்படி குளிர்ச்சியை தருகின்றதோ, இந்த சந்திரகாந்த கல் இருக்கு இல்லையா, அது எப்படி தனக்குள்ள குளிர்ச்சியை தக்க வைத்து சூட்டை வெளியே தள்ளுகிறதோ, அதுபோல இந்த தாய் நம்முள் இருக்கக்கூடிய வெப்பத்தினை கிரகித்து கொண்டு குளிர்ச்சியினை நமக்கு கொடுப்பாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நமக்கு இப்படி பொருள் கொடுத்தா கூட அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தத்தை கொஞ்சம் பார்த்தோம்னா, நாம் செய்த தீய வினைகளையெல்லாம் அகற்றி, அதாவது அந்த சூட்டை தணித்து அந்த சூட்டை அகற்றி நமக்கு குளிர்ச்சியை கொடுப்பவள், அதாவது நம்மை காத்து ரட்சிக்கக்கூடியவள் என்கின்ற பொருள் படுகிறது. இப்போது நமக்கு அர்த்தம் தெள்ள தெளிவாக புரியும். இந்த சந்திரகாந்தா தாய் தன்னுடைய பிள்ளைகள் செய்த தீய வினைகளையெல்லாம் அகற்றி மழை எப்படி அப்படியே குளிர்ச்சியாக பொழிந்து குளிர்விக்குமோ, அதுபோல தன் பிள்ளைகளுடைய மனத்தை குளிர்வித்து காத்து ரட்சிக்கக்கூடியவள் அப்படின்னு பொருள்படுது. இந்த தாயின் உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்து கைகளை உடையவளாக இருக்கிறாள், அதிலே ஆயுதங்கள் ஏந்தியிருக்கிறாள், ஜப மாலையை ஏந்தியிருக்கிறாள், கமண்டலத்தை ஏந்தியிருக்கிறாள், தாமரை மலரையும் ஏந்தி கொண்டிருக்கிறாள். இதை தவிர இந்த தாய் புலியின் மேலே வீற்றிருப்பாள். அந்த புலியின் மீது ஏறி சில கைகளில் தாங்கியிருக்கின்ற ஆயுதங்களை பார்க்கும் பொழுது அந்த தாய் அசுரர்களை, அந்த பண்டாசுரனை அழிப்பதற்காக லலிதா பரமேஸ்வரி போருக்கு புறப்பட்ட பொழுது இந்த தாயும் புறப்பட்டு போயிருக்காங்க, இந்த ஆயுதங்களை எல்லாம் கொண்டு அசுரர்களை அழித்திருக்கிறார் என்று புராண கதைகள் சொல்கின்றன. சரி, இந்த சந்திரகாந்தா தாயை நாம் வணங்குவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்ஜென்மத்தில் செய்த தீவினைகள், இந்த ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தீமைகளையெல்லாம் அகற்றக்கூடியவளாக இந்த தாய் இருக்கின்ற காரணத்தினால நாம் இந்த தாயை இந்த ஷியாமலா நவராத்திரியின் மூன்றாம் நாளன்று வேண்டிக் கொண்டோமேயானால், வணங்கினோமேயானால், வழிபட்டோமேயானால் நாம் செய்த பாவங்களின் தீவினைகளின் வீரியம் சற்று குறையும். முழுவதுமாக அகற்றிவிட முடியாது, அப்படி முழுவதுமாகவே அந்த இறைவனால் அகற்ற முடியும், அந்த தேவியினால் அந்த தாயினால் அகற்ற முடியும், ஆனால் செய்ய முடியாது. ஏன்னா அப்படி அகற்றிவிட்டால் எல்லாருமே தப்பு சுலபமாக செஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா. அதனால் ஷியாமலா நவராத்திரியின் மூன்றாம் நாள் இந்த பிப்ரவரி 14 தேதி, இது 2021, அதாவது 2021 அந்த இயற்கான பதிவு. இந்த
14th வந்து இந்த சந்திரகாந்தா தேவியை நாம் வீட்டிலே வணங்கணும். எப்படி வணங்கணும்னா, இந்த தேவிக்குரிய நிறம் சிகப்பு. அந்த தேவி வந்து சிகப்பு நிறைய ஆடையை அணிந்திருக்கிறார். அந்த தேவிக்குரிய நிறமான சிகப்பு நிற துணியை மனையின் மீது விரித்து தேவியின் படம் எப்படி வைக்கணும், கலசம் எப்படி அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதற்கு முந்தைய நாள் பதிவுகளில் கொடுத்துருக்கேன். அதனால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஷாமல நவராத்திரிக்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டே செகண்ட் டே அதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து மூணாவது நாள் பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. சரி, இந்த தேவிக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவியினுடைய பெயரை வைத்தே ஒரு வரியில் மந்திரம் சொன்னால் போதுமானது. 108 முறை சொல்லுங்க. ஓம் தேவி சந்திரகாந்தாயை நமக. ஓம் தேவி சந்திரகாந்தாயை நமக. ஓம் தேவி சந்திரகாந்தாயை நமக அப்படின்ற ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொன்னால் போதுமானது. அந்த தேவியின் பெயரை எடுத்தாலே போதும், அந்த தேவி ஓடு ஓடி வந்து நம்மை காத்து ரட்சிப்பார். இந்த தேவியை யார் யாரெல்லாம் வணங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் வணங்கணும். ஏன்னா நம்ம வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய தவறுகள் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை, அதற்கான பலன்கள் அனுபவிச்சுக்கிட்டும் இருக்கோம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இருக்கா? கிடையாது. அதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கோம். முற்பிறவையிலேயோ இந்த பிறவியிலேயோ தெரிஞ்சும் தெரியாமலோ செஞ்சுருப்போம். அதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. குழந்தை இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறது, பணம் இல்லாமல் கஷ்டப்படுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்குது. இல்லை ஞானம் இல்லாமல் இருக்கிறது, ஞானம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில், ஞானம் இல்லாமல் அறிவு இல்லாமல் இருக்கிறது. இவையெல்லாம் நமக்கு கிடைத்து நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்முடைய தீவினைகளை நம்ம முதல்ல போக்கணும் இல்லையா. அந்த தீவினைகளை எல்லாம் போக்கக்கூடிய இந்த சந்திரகாந்தா தேவியை நம்ம ஷாமல நவராத்திரியின் மூன்றாம் நாள் வணங்கிவிட்டு நலமாக வாழணும். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம viha.online பற்றி சொல்கிறேன். புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்காக நான் தொடர்ந்து எல்லா பதிவுலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். viha.online-னா நம்முடைய ஆன்லைன் ஷாப். அது கூகுளில் போயிட்டு www.vihaviha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படி டெக்ஸ்ட் பண்ண பின்னாடி நம்முடைய ஆன்லைன் ஷாப் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online அப்படின்னு இருக்கும். அதில் நிறைய பொருள்கள் இருக்குது. புதிதாக தினமுமே பொருள்கள் நாங்கள் பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கான பொருள்களை தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய பொருள்கள் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இருக்கும்போது நான் ஏன் அடுத்த ஆன்லைன் ஷாப்பில் கொடுக்க போகிறேன், அது ஒன்று. இன்னொன்று, உங்களுடைய பொருள்களை நேரடியாக நாங்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நேராக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துக்கு கிளம்பி வாங்க. அங்கே விஹா ஷாப் இருக்குது. அங்கே பொருள்களை நீங்களே கண்ணால் பார்த்து தேர்ந்தெடுத்து நேரடியாக வாங்கி கொள்ளலாம். சரி, உங்கள் பொருள் வாங்கணும்னா எங்கள் ஊரில் சில கடைகளில் சொல்கிறாங்க மேடமோட பொருள் தான், அனிதா குப்புசாமி மேடம் பொருள்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? எங்கள் ஊர் கடைகளில் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. சரி, ஷாமல நவராத்திரியின் நான்காம் நாள் எந்த தேவியை வணங்கணும், என்ன மந்திரம் சொல்லணுன்ற செய்திகளை அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.